press the bell icon on the YouTube app and never miss another update. பார்வதி தேவி வாசவி கன்னிகா பரமேஸ்வரியா, இந்த மேற்கு கோதாவரி மாவட்டத்துல வசிஷ்ட கோதாவரி நதி கரையில அவதாரம் எடுத்த ஒரு மகா புண்ணிய திருத்தலம் இது. ருக்வே ஜாத வைஷ்ய வர்ணமக, இதுல பிறந்தவங்க அம்மனுடைய சிறப்புகள் என்ன, எப்படிப்பட்டவை அப்படின்னு மக்களுக்கு நாங்க சொல்லணும். அதுக்காக ஒரு க்ஷேத்திரம் இருக்கணும். அந்த க்ஷேத்திரத்துல தரிசனம் ஸ்பரிசனம் குளியலோடு எல்லா வசதிகளையும் செஞ்சு தரணும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க 90 அடி பஞ்ச உலோக சிலை, உலகத்திலேயே உயர்ந்த சிலையாக இந்த சிலையை அமைச்சு அதுக்கு பேனலிங் பண்ண போறோம். கோல்டு பேனலிங், ஏறத்தாழ 250 இல்ல 280 கிலோ தங்கத்தால அதை செய்யணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இது இது ருஷி கோத்திர ஸ்வர்ண மந்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்வர்ண மந்திரத்தை அமைக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு மெக்கா எப்படியோ, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் எப்படியோ, ஆரிய வைசியர்களுக்கு பெனுகொண்டாவை அப்படி ஆக்கணும்னு பெனுகொண்டாவை ஒரு க்ஷேத்திரமா வடிவமைக்கிறதுக்கு இந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்க ருஷி கோத்திர ஸ்வர்ண மந்திரத்தை ஏற்பாடு பண்ண போறாங்க. இங்க 90 அடியில அம்மனோட பஞ்சலோக விஸ்வரூப சிலையை அமைக்க போறோம். அந்த சிலை செய்யறதுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் ஆகும். அதே போல கோவில் கட்ட சுமார் 60-70 கோடி ரூபாய் ஆகும். இந்த முழு ப்ராஜெக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய். அம்மனோட அருள் கண்டிப்பா எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆரிய வைசியரும் இந்த பெனிகொண்டா க்ஷேத்திரத்துக்கு வந்து தரிசித்து அம்மனை பார்த்து இந்த அம்மன் க்ஷேத்திரத்துக்கு வந்து தரிசித்து அம்மன் அருளை பெற வேணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, உலகெங்கும் உள்ள ஆரிய வைசியர்களின் குலதெய்வமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி மலைமகள் பார்வதியின் அவதாரம். கிமு 4650 ஆண்டிற்கு முன்பு பவித்திரமான கோதாவரி நதிக்கரையில் பெனுகொண்டா எனும் திருத்தலத்தில் அவதரித்தாள். அந்த திருத்தலத்தில் சாந்தி அஹிம்சை தர்மத்தை நிலைநிறுத்த 102 கோத்திரங்களைச் சேர்ந்த ஆரிய வைசியர்களோடு அக்னி பிரவேசம் செய்து அம்மனாக அருள் பாலிக்கிறாள் என்பது புராண இதிகாச சரித்திரங்களின் மூலம் உறுதியாகிறது. ஜாதி மத பேதமின்றி ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு ஆராதிக்கும் இந்த பெனுகொண்டா திருத்தலத்தை முன்பை விட அதிக வசதிகளுடன் வடிவமைக்க பெங்களூரைச் சேர்ந்த எண்ணிலடங்கா வாசவி திருக்கோவில்களை ஸ்தாபித்த திரு எஸ் ராமமூர்த்தி அவர்களின் மேற்பார்வையில் ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் பொருட்செலவில் பிரம்மாண்டமான திருக்கோவிலை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கோவிலில் நித்திய அன்னதானம், இலவச மருத்துவம் போன்ற மக்களுக்கு பயன்பெறும் பல்வேறு திட்டங்களும் துவங்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகவும் உயரமான வாசவித்தாய் உருவச் சிலையையும் தங்க திருக்கோவிலையும் தரிசித்து புண்ணியமடைவீர்களாக. வாருங்கள், பெனுகொண்டா மண் மிதிப்போம், ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்குவோம், பிறவி பயனை அடைவோம். Oh,
சமாத மகரிஷி, ஈடு இணையற்ற உனது இந்த பக்தியைக் கண்டு யாம் மெச்சினோம், உனக்கு வரமளிக்க யாம் எண்ணம் கொண்டோம். என்ன வேண்டும்? நிரந்தரமாக தங்களது பதமலரை சேவை செய்வதை தவிர வேறொன்றும் வேண்டாம் தேவனே. சமாத மகரிஷி, சிவனின் அருள் கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்று. அவரே வரம் தர தயாராக இருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்பது விவேகம் அல்லவே? சுவாமி, எங்களது வைசிய குலம் நான்கு குலத்தோருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். சிறந்தது மிகச்சிறந்ததாக விளங்க வேண்டும். வேதங்களில் நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும். இந்த வரத்தை அருளுங்கள் தேவா. அது ஒன்றே போதும். அஸ்து ததாஸ்து. வெகு சீக்கிரத்திலேயே உனது ஆசைகள் நிறைவேறும். தன்யரானோம் தேவா, தன்யரானோம். இனி அவரவர் இடத்திற்கு தாங்கள் செல்லுங்கள். முனிவர்களே, கருணை காட்டுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அபயம்! ஜட்டாதாரிகளான இந்த வைசிய முனிவர்கள் உன்னை ரட்சிக்கப் போகிறார்களா? அது அசாத்தியம். வா சித்திரகண்டா, நில். அந்த ஈஸ்வரனிடம் வரம் பெற்றவன் நான். என்னை எதிர்க்கக்கூடியவன், ஜெயிக்கக்கூடியவன் ஈரேழு லோகத்திலும் ஒருவன் கூட இல்லை. சித்திரகண்டா, பரமேஸ்வரன் உனக்கு அளித்த வரம் அபலைகளை பலாத்காரம் செய்வதற்காக அல்ல. எங்களை ஜடாதாரிகள் என்று எள்ளி நகையாடுவது தவறு. உன்னை போல் நாங்கள் வரம் பெற்ற கர்வத்தால் எல்லையை தாண்டவில்லை. உன்னை நாங்கள் சபிப்பதற்கு முன் போய்விட இங்கிருந்து. எப்போதும் சிவனின் பாதுகாப்பில் உள்ள தங்களுக்கு கொம்பு முளைத்துள்ளது.
யக்ஷ கிங்கர கிம்புருஷ சித்த சாத்திய கந்தர்வாதிபதியான என்னையே தடுக்க வேண்டும் என்ற உங்கள் முட்டாள்தனத்திற்கு பலனை அனுபவியுங்கள். சிவனின் சந்நிதியையும் இந்த கைலாசத்தையும் விட்டு விலகி பூலோகத்தில் பிறந்து அஷ்ட கஷ்டங்களையும் அனுபவியுங்கள். நிறுத்து! ஈஸ்வரனிடம் வரம் பெற்ற கர்வத்தில் அறிவிழந்தவனே கந்தர்வனே, காரணமில்லாமல் எங்களை சபித்த நீ சாபத்திற்கு ஆளாவாய். அம்மா, ஜெகன் மாதா, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். அபயம், தயங்காமல் சொல், உனக்கேன் இந்த பயம்? தாயே, சித்திரகண்டன் என்கின்ற கந்தர்வன் என் மீது ஆசை கொண்டான். குலம் கோத்திரங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லாத அந்த கந்தர்வன் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு எங்கள் வைசிய குலத்தினர் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த கோபத்தில் அவர்களை எல்லாம் சபித்து விட்டான். என்னை பலவந்தமாக ஆட்கொள்ள வேண்டும் என்று என்னை இப்போது துரத்தி கொண்டு வருகிறான். எப்போதும் தங்கள் பாதங்களையே நம்பி பூஜித்து வருபவள் நான். என்னை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சரி, ஓஹோ, இங்கிருக்கிறாயா? ஏன் இந்த கண்ணாமூச்சு விளையாட்டு? நீ ஆசைப்பட்ட உன் மாமன் சுதந்தனை விட நான் அழகானவன் இல்லையா? ஐஸ்வர்யங்கள் கொண்டவன் இல்லையா? பராக்கிரமசாலி இல்லையா? வேறென்ன, குலகோத்திரங்கள் என்கிறாயா? அவற்றை பற்றி சிந்திக்காதே. நீ ஒரு வைசிய கன்னிகை, நானோ ஒரு ராஜகுமாரன். இதில் தவறேதும் இல்லை கண்ணே, வீண் குழப்பம் வேண்டாம். அம்மா, நீ என்னை அம்மா என்று அழைத்ததனால் தான் நீ என்று சாம்பலாகாமல் உயிர் தப்பித்துக் கொண்டாய். மூர்க்கனே, பரமதயாளனான அந்த பரமேஸ்வரன் கொடுத்த மனோரத வரத்தை நீ துஷ்பிரயோகம் செய்துவிட்டாய். பலவந்தமாக பெண்ணை அடைய நினைத்ததற்கு தண்டனையை நீ அனுபவி. பூலோகத்தில் நரனாய் நீ பிறந்திடுவாய். மகாதேவா, ரட்சிக்க வேண்டும். சித்திரகண்டா, விக்கிரகானுக்ரஹ தக்ஷ விருபாக்ஷ, காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். தேவதேவா, என்னை காப்பாற்ற வேண்டும். வரமளித்த போதே உன்னை நான் எச்சரித்தேன், பத்மாசுரனைப் போல் மூடனாக இராதே, விவேகமாயிரு என்றேன். ஆனால் நீ கேட்கவில்லை. பெண் என்று நினைத்து பராசக்தியை தீண்டிவிட்டாய். நீ சாபத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், வேறு மார்க்கம் எதுவும் இல்லை. சகல சிருஷ்டிக்கும் தாய் தந்தையர் நீங்கள். தாயின் கோபத்திற்கு ஆளான இந்த எளியோனை மன்னித்தருளுங்கள், சாப விமோச்சனத்தை தந்தருளுங்கள். சித்திரகண்டா, உன்னை எந்த தாய் சபித்தாளோ அந்த தாயின் மூலமாகவே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். தன்யனானே தேவா, தன்யனானே. மகாதேவா, இவை அனைத்திற்கும் காரணம் நானே, என்னை தண்டியுங்கள். சிவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது, இதெல்லாம் தேவனின் சித்தம். கீர்த்திகாந்தாவும் சுகந்தனும் பூலோகத்தில் பிறந்து வைசிய குலத்தவருக்கு முன்னோடிகளாகி அவர்களால் வணங்கப்படுவார்கள். தன்யனானேன் தேவா, தன்யனானேன். வைசிய மாமுனிகளே, பக்த கோடிகளே, தங்களின் கோரிக்கை என்ன? தவறேதும் செய்யாமல் அந்த சித்திரகண்டனின் சாபத்திற்கு ஆளான நாங்கள் பூலோகத்தில் மானிட பெண்ணின் வயிற்றில் பிறத்தலாகாது சுவாமி. நிரபராதியான எங்களுக்கு தாங்கள் தான் பாப விமோச்சனம் தந்து ரட்சிக்க வேண்டும் சுவாமி. வைசிய மாமுனிகளே,
நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் பிறந்து வணிகர்களாகி வியாபாரம் செய்து மனிதகுலத்திற்கு உதவ வேண்டியுள்ளது. இது என்னுடைய சித்தம். நீங்கள் அனைவரும் தெய்வ பசுவான சுரபியின் வலது செவியிலிருந்து பிறந்து கோமடர்கள் என்ற அழியா கீர்த்தியை பெறுவீர்கள். பிரம்மணோசிய முகமாசி பாகோ ராஜன்ய கிருத்தக ஊரு ததசிய யத்வைசியகா என்று என் விஸ்வரூபத்தில் பங்கெடுத்து வேதங்களில் போற்றப்படுவீர்கள். விஸ்வகர்மா மகாதேவா, அற்புத மகிமைகள் செய்யும் மகானுபாவா, வந்தனம். கட்டளையிடுங்கள் தேவா. விஸ்வகர்மா, பூலோகத்தில் பவித்திரமான கோதாவரி ஆற்றங்கரையில் வைசிய முனிகள் பிறப்பெடுக்கப் போகின்றனர். இவர்கள் வசிப்பதற்கு உகந்தவாறு 18 பட்டினங்களை உருவாக்கும் முக்கிய பொறுப்பை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தேவா. பிரம்மதேவா, பரமேஸ்வரா, பரமதயாளா, வந்தனங்கள். அழைத்ததன் காரணம்? வைசிய மாமுனிகள் சித்திரகண்டனின் சாபத்தின் காரணமாக பூலோகத்தில் பிறப்பெடுக்கப் போகிறார்கள். நீ வைசிய குலகுரு பாஸ்கராச்சாரியாராக உருவெடுத்து அவர்களை வழிநடத்துவாயாக. சிவனின் சித்தம் என் பாக்கியம். அவ்வாறே ஆகட்டும். தெரிஞ்சதுதான். கோமடர்களான நாம கோமாதாவை காப்பாத்த முடியலங்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம். உண்மைதான். ஆனா மழை இல்லாத காரணத்தினால 18 பட்டினங்கள்லயும் பசுமை போய் பஞ்சம் தலைவிரிச்சாடுதுன்னு எனக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உன்ன ஆகாரம் இல்லாம மெலிஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த கோமாதாக்களை எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாம நாங்க அந்த பரமேஸ்வரனை தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க தயவு பண்ணி நம்ம குலகுரு பாஸ்கராச்சாரியார இது விஷயமா ஒரு தடவை பாக்குறது நல்லது. பாஸ்கராச்சாரியர் ஞான திருஷ்டியால எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கஷ்டங்களுக்கும் பஞ்சத்துக்கும் காரணம் உனக்கு பிள்ளைங்க இல்லாததுதான். மன்னனுக்கு பிள்ளை இல்லைன்னா மக்கள் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுத்தான் ஆகணும். வழக்கமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, மன்னனுக்கு பிள்ளை இல்லாத தோஷம் மக்களை தாக்கும்பாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஆச்சாரியரே, மக்கள் நலனை பொருட்படுத்தாத ஒரு அரசர் அரசனா இருக்க முடியாது. 18 பட்டினங்கள்ல இருக்கிற மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நான் காரணமாக கூடாது. குருதேவர் என்ன மன்னிச்சு இந்த ராஜ்யத்தை வாரிசு இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்து
என்னை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பாவத்திலிருந்து வெளியேற வழியை எனக்கு காட்டுங்க. என் தலைவிதியால கோமடர்களின் குலதெய்வமான கோமாதாக்கள் எல்லாமே கண்ணீர் வடிக்குது. இந்த பாவம் சாபமா மாறி என்ன சாம்பலாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் என்னை காப்பாத்தணும். கோ பிராமணே பியூ சுபமஸ்து என்று சொல்வார்கள். அந்த கோமாதாவோட வயத்துல பிறந்த கன்றுகளும் தாயோட சேர்ந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல. இத்தனை நாளா இது என்னோட பாவம்தான் தெரியாம ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் இந்த பாவத்தை செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்கல. எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க குருவே. எனக்கு சந்நியாச தீட்சை கொடுங்க. குசும பூபதி, நீ உன் மனசறிஞ்சு மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. தெய்வம் ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கு நிச்சயம் காரணம் இருக்கும். அந்த பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் என்ன நினைச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? மகாத்மா, இந்த அபாயத்தை தீக்க ஒரு உபாயம் சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுத்து காப்பாத்துறது அந்த அன்னபூரணி. அந்த தேவதேவியை வணங்கி நாம பரமேஸ்வரி யாகம் செய்வோம். அது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் உன் கவலை தீர ஒரு வழியையும் காட்டும். பரமேஸ்வரி யாகம்? ஆமா, 48 நாட்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அன்ன ஆகாரம் தூக்கத்தை மறந்து கடுமையா விரதம் இருந்து இந்த யாகத்தை செய்யணும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, உலகத்தை காக்கிற ஆதி அந்தம் இல்லாத பரமேஸ்வரனோட மனைவி, அந்த பரமேஸ்வரியோட கருணை பார்வை உன் மேல பட்டா நீயும் உன்னோட வம்சமும் கோமடர்கள் எல்லாருமே அருள் பெறுவீங்க. இது சத்தியம். நிச்சயம் நல்லது நடக்கும். யாகத்தை ஆரம்பி. நன்றி. நாளையோட இந்த யாகத்தை ஆரம்பிச்சு 48 நாள் முடிய போகுது. தாயோட அருள் எப்படி இருக்குமோ என்னவோ. அவர்களுக்கு ஆசி கொடு சுவாமி. தங்களை விட்டு அக்னியில் புனிதமாகி திரும்பி வா. அக்னி பிரவேசமா? ஆம் தேவி. சித்திரகண்டன் உனக்கு மகனாகவே இருந்தாலும் பரம புனிதவதியான உன்னை தன் கரங்களால் தீண்டிவிட்டான். களங்கமற்ற புனிதமான நீ அந்த களங்கத்தை அக்னி ஸ்நானத்தினால் போக்கிவிட்டு கைலாசத்திற்கு திரும்பி வா. துர்வாச முனிவர் நந்திக்கும் சமாத முனிவருக்கும் கொடுத்த சாபம், நீ சித்திரகண்டனுக்கு கொடுத்த சாபமும் பலிக்க வேண்டுமென்றால் நீ பூலோகத்தில் அவதரிக்க வேண்டும். இதுவே சிவனின் சித்தம். அவர்களை ஆசீர்வதி தேவி. தங்களின் கட்டளைப்படியே ஆகட்டும் சுவாமி. வைஸ்வானரா, தேவ காரியத்தை நீ நிறைவேற்று. நந்தி. தந்தையை ஆணையிடு. Come on.
வரதாரிணீம் வரசுதா தௌதாம் த்ரிநேத்ரோஜ்வலாம் வந்தே புஸ்தக பாசமங்குஷதராம் ஸ்ரக்கூஷிதாம் உஜ்வலாம் த்வாம் கௌரீம் த்ரிபுராம் பராத்பரகளாம் ஸ்ரீசக்ர சஞ்சாரிணி. உங்கள் பக்தி ஸ்ரத்தைக்கும் என்மேல் கொண்ட அன்பிற்கும் நான் மனம் மகிழ்ந்தேன். என் அம்சங்களில் ஒன்றான பார்வதி தேவி தக்ஷன் அளித்த சாபத்தின் காரணத்தால் இந்த பூமியில் பிறக்கப் போகிறாள். அந்த அர்த்தநாரீஸ்வரிக்கு தாய் தந்தையராகும் பாக்கியத்தை உங்களுக்கு நான் அருளுகிறேன். புத்திர பாக்கியம் இல்லை என்று கவலை கொள்ளும் உங்களுக்கு அந்த குறையும் இப்பொழுது நீங்க போகிறது. துர்வாச முனிவர் அளித்த சாபத்தினால் நந்தீஸ்வரன் உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறான். தாயே ரொம்ப சந்தோஷம் தாயே. அக்னி வழியாக வந்த பிரசாதத்தை நீங்கள் உண்டு இந்த உலகத்தின் தாயான அந்த லோக நாயகிக்கு தந்தையும் தாயுமாகி உலக புகழ் பெறுவீர்களாக. அடைந்துவிட்டோம். பெண் குழந்தைக்கு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, இந்த ஆண் குழந்தைக்கு விருப்பாட்சர். நான் பேர் சூட்டு பத்மசேன பாராவார நில ஒளியை பொழியும் ராஜராஜனே, பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க, பாண்டவ குல வம்சத்தில் பிறந்த நாயகனே, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. கர்நாடக ஆந்திர சக்கரவர்த்தி விஜயார்க்க என்ற நாமம் கொண்டவனே, பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க, வெற்றியுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்க, வெற்றியுடன் வாழ்க, நீடூழி வாழ்க. அனந்தா பிரபு, கோமடர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரபு, பெனுகொண்டா பட்டின அரசன் குசும பூபதி, ஏலாபுரத்தின் அரசன் அவச்சி பைரவநாத சிரேஷ்டி, 102 கோத்திரர்கள், 18 பட்டினங்களின் தலைவர்களான வைசியர்கள் உங்களோட அரசாட்சியில சர்வ சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு, உங்க கஜானாவில இருக்கிற செல்வங்களை விட அதிகமான செல்வங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் விருந்துக்கும் வினோதத்துக்கும் அளவு இல்லாம ஒரு எல்லை இல்லாம போய்கிட்டே இருக்கு. நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சக்கரவர்த்தியோட சர்வாதிகாரத்தையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துடுவாங்க, நிலைமை மோசமாயிடும். அது அசாத்தியம். அப்படின்னு நாம நினைச்சா மட்டும் பத்தாது.
நம்மள பத்தி நாமளே பெருமை பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நீயே சொல்லுமாமா பாலாக்ஷா. வேலை வெட்டி இல்லாத இந்த வெட்டி கவிஞர்களுடைய பேச்ச கேட்டு நாம அதுல மயங்கி போயிடக் கூடாது. பகையோட மறக்க முடியாத, மறுபடியும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நம்ம தாக்குதல் இருக்கணும். அந்த தாக்குதலை பார்த்து அங்க வங்க கலிங்க சேர சோழ பாண்டிய நாட்டு ராஜாக்கள் எல்லாரும் பயந்து கிடுகிடுன்னு நடுங்கணும். அவங்க தலைமுறை தலைமுறையா நமக்கு கை கட்டி சேவகம் பண்ற அடிமைகளா மாறணும். வைசிய மன்னர்களுடைய பாதுகாப்புல இருக்கிற சுதந்திர கொடிய பறக்க விடணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற விசுவாசம் இல்லாத அந்த துரோகிகளோட தலையை நாம சீவனும். அவங்கள தலையெடுக்க விட கூடாது. அப்புறம் எதுக்கு தாமதம், எல்லா படைகளையும் தயாராக்குமாமா. வெற்றி யாத்திரையை தொடங்கலாம். போர் தொடுக்கிறதுக்கு இது நேரம் இல்ல, அதுக்காக பயந்து நடுங்கவும் தேவையில்லை. என்ன சித்தப்பா இது, நீங்க யோசனையும் சொல்றீங்க அதுக்கு தடையும் போடுறீங்க, ஒரு அடி முன்னால வச்சா பின்னால இழுக்கிறீங்க. உங்களோட பெருந்தொல்லையா இருக்கு. இந்த பாலாக்ஷன் ஒரு திட்டம் போட்டான்னா அந்த பார்க்கடல்ல இருக்கிறவன் கூட பயந்து நடுங்கணும். பாஞ்சு வரும் கடல் அலை மண்ணுல அடங்கி விழுந்துடும், பாய்கடியில இருக்கிற தண்ணீர் மூழ்கடிச்சிடும். சரி, என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும்னு நீங்களே தான் சொல்லுங்களேன் பாப்போம். மாமன்னா, அந்த கோமடர்களுக்கு கோமாதா தான் முக்கியம். என் மருமக விஷ்ணுவர்தனோட ஆட்டம் பாட்டத்தினால காலியான அரசு கஜானாவ முதல்ல நிரப்புற வழிய நாம பாக்கணும். கையில சோழி இருந்தாதானே ஆடுபுலி ஆட்டத்தை நாம ஆரம்பிக்க முடியும். எதிரிகளை அப்பதானே நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த சோழிகள் கோமடர்கள் கிட்ட அளவில்லாம எக்கச்சக்கமா இருக்கு. உங்களோட இந்த ஆலோசனை எதுக்கும் பயன்பட போறதில்ல. அந்த சோழிகள் நம்ம கைக்கு எப்படி வரும், தாயமுடும். அதுக்கும் ஒரு திட்டம் என்கிட்ட இருக்கு. என்ன திட்டமோ? சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் செஞ்சு காட்டுவேன். அது சரி. இந்த பாலாக்ஷன் திட்டம் போட்டானா அந்த கோமடர்கள் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆட வச்சு ஓட வைப்பேன். இது மூலமா இந்த வைசிய குல நாயகர்களுக்கு கர்நாடக ஆந்திர சக்கரவர்த்தியான பாண்டவர்களின் குலத்தில் பிறந்த ஸ்ரீ 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 விஜயார்க்க பிரபு அவர்கள் ஆணையிட்டு தெரியப்படுத்துவது என்னவென்றால், கோமடர்களின் இடத்தில் இருக்கும் பசு செல்வத்தை கணக்கெடுத்து இனவாரியாக பிரித்தெடுத்து பசு செல்வங்களை பாதுகாக்கும் பொறுப்பை தன்னுடைய தலையாய கடமையாக பாவித்து பால் தரும் பசுக்கள் மீதும் எருமைகள் மீதும் தலா ஒரு பொற்காசு என்ற விகிதத்தில் வரி சக்கரவர்த்தி அவர்கள் வரி விதித்துள்ளார். பசுக்கள் பாதுகாப்பை தங்கள் கடமையாக கொண்ட கோமடர்கள் பிரபுக்களின் இந்த நல்லெண்ணத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து வரி செலுத்தி ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறோம். தவறும் பட்சத்தில் அனைத்து பசு செல்வங்களையும் சக்கரவர்த்தியிடமே ஒப்படைக்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு பத்மசேன கோத்திர பாராவார நிலவொளியை பொழியும் ராஜராஜன் ஸ்ரீ 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 விஜயார்க்க சக்கரவர்த்தி அவர்கள். ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்ன சொல்றீங்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்ட மாட்டோம்னு சொன்ன நீங்க கட்டின தாலி இறங்கிடும், அவ்வளவுதான். என்ன சொன்ன? ராஜ தூதுவனா வந்திருக்கிறவர் மேல கோபத்தை காட்டுறது நியாயமும் இல்ல தர்மமும் இல்ல. நல்லா சொல்லுங்க. அவர் சர்வாதிகாரி. அது எதுக்காக இப்படி சொல்லி இருக்கிறாருங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது, அப்புறம் போர் மூண்டு நாட்டுல ரத்த ஆறுதான் ஓடும். தயவு செஞ்சு எங்களை நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். சக்கரவர்த்தி சமூகத்துக்கு என்ன பதில் சொல்றது அதையும் சொன்னா நல்லா இருக்கும்.
சீக்கிரம் வரிய செலுத்துருவோம்னு சக்கரவர்த்தி கிட்ட சொல்லுங்க. சொல்லிடுற, போயிட்டு வர. மாமா, எவ்வளவு கட்டுறது, எப்படி கட்டுறது, எத்தனை நாளைக்கு கட்டுறது சொல்லுங்க. நம்ம ராஜ்யத்துல லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்கு. நம்ம மனைவிமார்களுடைய தாலிய வித்தா கூட அவ்வளவு வரிய நம்மளால செலுத்த முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை அபகரிக்கணுங்கிற கெட்ட நோக்கத்தோட அந்த சர்வாதிகாரி செய்யற சதிதான் இது. அவர் இஷ்டத்துக்கு திட்டங்கள் போடும்போது அதை பாத்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கிறது நல்லதில்ல பிரபு. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. பொறுமை கடலை விட பெருசு. போரோட விளைவுகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ராட்சசனோட ரத்த தாகத்துக்கு நம்ம அப்பாவி மக்களை பலியிடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதெல்லாம் சரி, வரிய நாம எப்படி செலுத்த போறோம்? பதில் இல்லாத கேள்வியும் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இந்த உலகத்துல ஏது பைரவா? இந்த பிரச்சனையை உருவாக்குன அந்த பரமேஸ்வரனே இதுக்கு ஒரு நல்ல தீர்வையும் காட்டுவார். அந்த பாரத்தை நம்பிக்கையோட பரமேஸ்வரன் கிட்டயே விட்டுருவோம். என்னமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லமா, எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ஒரு தங்க வராகன் தரீங்களா? ஒரு வராகன் என்னமா, லட்சம் வராகன் தர வேண்டாம்ப்பா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கமா. ஒண்ணே ஒண்ணு போதும். பசுவுக்கு ஒரு தங்க காசம், எருமைக்கும் தங்க காசம். சரியா போச்சு. கண்ணு குட்டிக்கும் பிறக்க போற குட்டிக்கும் கூட வரி போடாம விட்டாங்களே. என்கிட்ட 1000 மாடுகள் இருக்கு. என்கிட்ட அதை விட அதிகமா இருக்கு. சித்தப்பா, எனக்கு ஒரு தங்க வராகன் தரீங்களா? இருமா, நாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். இதுல நீ வேற போமா. உங்ககிட்ட எத்தனை பசியா இருக்கு? 100 இருக்கு. அப்படியா அண்ணா, எனக்கு ஒரு தங்க வராகன் தாங்க. இந்தா. இது கனவா இல்ல நிஜமா? ஒருவேளை பிரம்மையா? பிரம்மையெல்லாம் இல்ல, வாசவியோட மகத்துவம் அவ்வளவுதான். புவியாளும் கன்னிகா பரமேஸ்வரி, எங்கள் குரலில் கேட்டாயே ஜெகதீஸ்வரி. புவியாளும் கன்னிகா பரமேஸ்வரி, எங்கள் குரலில் கேட்டாயே ஜெகதீஸ்வரி. எங்கள் அஞ்ஞானம் போக்க அவதாரம் செய்தாயம்மா.
நீ சேயம் நீ அமையாளும் வாசனையம்மா எங்கள் அஞ்ஞானம் போக்க அவதாரம் செய்தாயம்மா. உங்களுக்கு தீராத வேதனை மற்றும் சோதனையில் தந்தேன். தங்கள் தயவால் மீண்டும் நான் ஹிமவந்தன் புத்திரி பார்வதியாக ஜென்மம் எடுத்து தங்களை பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கினேன். ஆயினும் என்னை ஆட்கொண்டீர்கள். பிரம்மன், விஷ்ணு, இந்திர தேவர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு கணவனும் தன் மனைவிக்கு தராத பாதி உடலை நீங்கள் எனக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரியாக என்னை கௌரவித்தீர்கள். ஆயினும் சுவாமி, மீண்டும் நான் உங்களை தாங்கொன அவமானத்திற்கு ஆளாக்கினேன். தன் சொந்த மகள் என்ற கருணை கூட இல்லாமல் என் தந்தை எனக்கு அளித்த சாபம் இன்னும் என்னை எரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சுவாமி. சிவானி, பவானி, பேதையாகாதே, கோதை போல் கண் கலங்காதே. இந்த சிருஷ்டியில் எதுவும் என்னுடைய சித்தமின்றி நடக்காது என்பதை தெரிந்து கொள். என் மாமன் தக்ஷன், இன்னொரு மாமன் ஹிமவந்தன் என்னை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் கேலி செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொண்டது உனக்காகத்தானே, உனது அன்பிற்காகத்தானே. அன்பிற்கும் உண்மையான பக்திக்கும் சிவனாகிய நான் என்றும் அடிமை. என் மீது உனக்கு இருக்கும் ஈடில்லாத அன்பிற்கு எதை கொடுத்தாலும் குறைவு என்று நினைத்துத்தான் நான் என் சரீரத்தில் பாதியை பரிசாக உனக்கு தந்திருக்கிறேன். நீ சர்வ மங்கள மாங்கல்யை நாராயணி, கவலைப்படாதே. நீ என்னை விடுத்து எங்கும் செல்லவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்குள்ளேயே இருக்கிறேன்.
இந்த அகண்ட சிருஷ்டியில், இந்த அண்ட சராசரத்தில் நான் இல்லாத இடம் ஏதும் உண்டா? சிவமானாதும் சவமானாதும் அனைத்தும் நானே, அனைத்திலும் நானே. மீது நீ வைத்திருக்கும் அளவற்ற பக்தியைக் கண்டு யாம் உளம் மகிழ்ந்தோம். என்ன வரம் வேண்டுமோ கேள், தந்தருள்கிறேன். எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சுவாமி. யுகங்கள் பல முடிந்து போனாலும், கால கர்ப்பங்கள் பல மாறினாலும், எனது அண்ணன் நாராயணன் நீரில் கலந்தாலும், நான் கண்ணீர் விடாமல் உங்களுக்கு சொந்தமாகி உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. என் தந்தை தக்ஷனின் சாபத்தின் காரணத்தால் தேவாதி தேவர்களும் ரிஷி முனிவர்களும் ஒருவர் அல்ல, சகல சிருஷ்டிகளும் யாருடைய பாதங்களில் தஞ்சமடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்று துடிக்கின்றதோ அந்த பாத கமலங்களை விட்டு நான் விலகிச் சென்று என் சுவாமிக்கு, என் சரீரத்தின் பாதிக்கு தீராத கஷ்டத்தை நான் உண்டாக்கினேன். சிருஷ்டியில் எந்த மனைவியானாலும் தன் கணவனை விட்டு பிரிய விரும்ப மாட்டாள். தன் பதி துஷ்டனானாலும் ராட்சசனானாலும் அவன் அருகில் இருப்பதையே விரும்புவாள். அவன் நிழலில் வாழ வேண்டும் என்று நினைப்பாள். அவன் நிழலில் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசை கொள்வாள். ஆனால் சர்வ மங்கள மாங்கல்யேயான நான் என் மாங்கல்ய நாயகனை விட்டு விலகி இருக்க வேண்டிய துர்பாக்கியம். அந்நாளில் என் பதி சொல்லை கேட்காமல் தந்தை செய்த யாகத்திற்கு சென்று சிவநிந்தனையை கேட்டதுதான் காரணம் என்று நினைக்கிறேன். பார்த்தீர்களா, பதி சொல்லை மீறிய காரணத்தினால் பத்தினி எத்தனையோ துன்பத் துயரங்களை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்தது. தாட்சாயினி, காத்தியாயினி, சர்வமங்களா, சர்வலோக சுபங்கரி, ஏன் இந்த கலக்கம்? லட்சுமி, சரஸ்வதி, சதிதேவி, அனுசூயா, அருந்ததி போன்ற பதிவிரதைகளுக்கு கூட, ஏன் தேவலோக திருமூர்த்திகளுக்கு கூட இல்லாத பெருமையும் புகழும் உனக்கு உண்டு. ஈரேழு லோகங்களிலும் சத்தியத்தாய்கள் எல்லோரும் தங்கள் சௌபாக்கியங்களை, ஐஸ்வர்யத்தை, தங்கள் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்று என்று உன்னைத்தானே வேண்டுவார்கள், உன்னைத்தானே மனதார துதிப்பார்கள். அவர்கள் ஆசையை நிறைவேற்றுபவள் நீ, உலக நலனை காப்பவள் நீ, உலக நாயகன், உலகத்தின் தாய் நீ, சிவனின் சரிபாதி பாகம் நீ. நீ கண்ணீர் சிந்துவது மூ உலகத்திற்கும் நல்லதல்ல. உனக்கு என்ன வேண்டும் கேள் தேவி. சுவாமி, சூரியனும் சந்திரனும் இடம் மாறினாலும், கிரகங்களும் தலைகீழாக மாறினாலும், திசைகள் மாறினாலும், நட்சத்திரங்கள் தரையில் வீழ்ந்தாலும், கால சக்கரத்தின் சுழல் தப்பி போனாலும், நான் தங்களின் உடலின் சரிபாதியாக இருக்கும் வரத்தை தாருங்கள். எனக்கு அதுவே போதும். அது 1000 கோடி வரங்களுக்கு சமமாகும். அஸ்து, ததாஸ்து. ஈஸ்வரியாக
ஜெகதீஸ்வரியாக உலக நாயகியாக அண்ட சராசரத்திற்கும் தாயாக விளங்குவாய். அப்படியானால் சென்று வா. பிரதிபத்தையே ஜெகதஸ்பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் பார்வதி பரமேஸ்வரம். அம்மா வாசவி, வாசவி, என் புதிய மாமியார் உன்னை அழைக்கிறார்கள், சென்று வா. வாசவி, அம்மா வாசவி. ஏமா வாசவி, இப்படியே இருந்தா எப்படி சொல்லு? என்ன சொல்றீங்க? அதுதாம்மா, உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது நீ அன்ன ஆகாரம் கூட இல்லாம அந்த காலத்து சதிதேவி மாதிரி சதாசர்வ காலமும் சிவனையே நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயத்தை உண்டாக்குதுமோ. அம்மா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் நிஜமாவே சதிதேவி ஆயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். செஞ்சவம்மா, அப்படிதான் நடந்தது மாமா. எப்படி நடந்தது? இவ என்ன குரங்கு மாமான்னு சொல்லி கேலி பண்ணா, துரத்திக்கிட்டு போனேன், திடீர்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டா. ஆனா இவளுக்கு முன்னாடியே இவளோட சிநேகிதி மரத்து மேல இருந்தா. என்னோட சிநேகிதி இல்ல, உன்னோட சிநேகித. யாரோ ஒருத்தர். யாரது? வேற யாரு, குரங்குதான். இப்படிதான் அதையும் கேலி செஞ்சா, அது சும்மா விடுமா? மரத்துல ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் இது. அந்த குரங்க விரட்டிட்டு இந்த குரங்க கீழே இருக்கிறதுக்குள்ள நான் தலை குப்புற நிக்க வேண்டியதா போச்சு மாமா. பாத்தீங்களாப்பா, தான் ஒரு குரங்குங்கறத அத்தானே ஒத்துக்கிட்டாரு. நான் எப்ப ஒத்துக்கிட்டேன்? தலை குப்புற நிக்கிறது குரங்குதான் அத்தான். ஏய், ஏ மாப்பிள்ள ஒண்ணு குரங்கு இல்ல, நீ உங்க அப்பா உங்க வம்சமே குரங்குங்க தான். ஒரு வழி பண்ற பாரு. நல்ல ஜோடி இல்லங்க. ஆமா அண்ணா, அண்ணி, எனங்க என்ன கரகவல்லி, என்ன கலாட்டா? ஆமா கலாட்டா தான். என் பொண்ணும் உங்க பையனும் ஏன் அத்துமீறி நடந்துகிட்டாங்களா? இல்ல, பயம் இல்லாம உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாமா, என் தலைமையில இருக்கிற கொய்யா பழத்தை கண்ணை கட்டிக்கிட்டு வில்லால் அடிக்க சொல்லி நான் அத்தான் கிட்ட சொன்னேன், அவர் குறிப்பாத்து அடிச்சதும் அம்மா பயந்துட்டாங்க. பரசுராம கோத்திரத்துல பிறந்த இந்த பைரவநாதனுடைய மருமகன் நிரூபிச்சு. சபாஷ், பலே. போதும் உங்க பாராட்டு. அவ தலையில பட்டிருந்தா அப்படி எல்லாம் ஆகாதுமா. நீ சும்மா இருடி, இதுக்கு இப்ப என்ன செய்யலாம் நீ சொல்ற? வேற என்ன இருக்கு? எல்லை இல்லாம போயிட்டு இருக்கிற இவங்களோட விளையாட்டுக்கு மூக்கு நாங்க போடணும். எப்படி போடலாம் நீயே சொல்லு.
இது என்ன கேள்வி? முகூர்த்த தேதி குறிக்க வேண்டியதா? என்ன சொல்றீங்க மாமா? கல்யாண வயசுல இருக்கிற வாசவிய விட்டுட்டு விருப்பாக்ஷனுக்கு கல்யாணம் பண்றது தர்மமாகுமா பைரவனாதா? மன்னிச்சுக்கோ மாமா, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு யோசிச்சனா உங்க பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மறந்துட்டேன். இதுல இனிமே நாம யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்திடலாம். வாசவி எங்க? எங்கேயும் இல்லாதது, எங்கு தேடியும் கிடைக்காதது, நம்முள் உள்ளது. என்ன அது? மனிதன் போனாலும் இருப்பது எது? தர்மம். அதுக்கு உதாரணம்? சலா லக்ஷ்மி, சலா பிராணாக, சலா ஜீவன யவ்வனம், சலா சலேச்ச சம்சாரே, தர்ம ஹே கோஹி நிஷ்சலா. கடுமையானது எது? சத்தியம். அந்த சத்தியத்தின் சொரூபம்? பரமேஸ்வரன். மானிடன் மறப்பது எது? மரணம் வரும் என்ற நிஜத்தை. தர்மங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த தர்மம் எது? அஹிம்சை. தனித்தனியாக பிறந்தாலும் ஒருவரை ஒருவர் சேர்த்து வைப்பது? திருமண பந்தம். அத பத்தி பேசறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். என்னமா மருமகளே, உன் சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? உனக்கு இதுல சம்மதமா இல்லையா? பெண்கள் மௌனமா இருந்தா சம்மதம் அர்த்தம், அப்படிதானே? இனி எதுக்கு யோசிக்கணும்? ஊர் முழுக்க இப்பவே தண்டாரம் போட்டுருவோம். வாசவிக்கு தகுந்த மாப்பிளைய அவளே சுயம்பரத்துல தேர்ந்தெடுக்கட்டும். ஏம்மா, மாமா சொன்ன மாதிரி சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதீங்க அண்ணி. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணமா? சரின்னு சொல்லுங்க அண்ணி. உன் திருமணத்துக்கு நான் தடையா இருக்கேனா? அதெல்லாம்மா, பெண்களுக்கு திருமணங்கிறது காலாகாலத்துல நடக்கணும், அதனாலதான். ஏ மனசுல எனக்கு உன்னோட மனசுல யார் இருக்காருன்னு சொல்லு, அவரையே மாப்பிள்ளையாக்கணும். ஆமா அண்ணி, உங்களுக்குன்னா மாப்பிள்ளை எந்த ஊர்ல இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாரு மாமா. என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வாசவி கேட்க மாட்டான். வாங்க குருதேவரே. வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். என்ன செய்யறது, எப்படி செய்யறதுங்கறத நீங்க தான் சொல்லணும் குருவே. என்ன செய்யணுங்கறத காலம் தான் நிர்ணயிக்கணும். என்ன சொல்றீங்க குருவே? கன்னிகை சாதாரண பொண்ணு கிடையாது. அவளோட முடிவுக்கு பின்னால ஏதோ ஒரு அர்த்தம் நிச்சயம் இருக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. என்ன மன்னிச்சிரு பைரவனாதா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு மாமா? பிறக்கிறவன் சாகணுங்கிறது இயற்கை. சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, கால கர்ப்பத்துல கரைஞ்சு போகாம இருக்கவே முடியாது. ஆனா உன் தந்தையோட மரணத்துக்கு தீராத ஆழ்ந்த சிந்தனை தான் காரணம். சிதா சிந்தா துவயோர் மஜ்ஜே சிந்தா நாம கரீயசி, சிதா தகதி நிர்ஜீவம் சிந்தா தகதி பாவக. சிதையில இருக்கிற நெருப்பு இறந்து போனவங்களை மட்டும்தான் எரிக்கும், ஆனா சிந்தை உயிரோடு இருக்கிற மனுஷனை சாகர வரைக்கும் எரிக்கும். என் தந்தைய கொன்ன அந்த சிந்தை என்னன்னு சொல்லுங்க மாமா.
பகைய தீர்த்துக்கிற பகைவர்களை அடியோட அழிக்கிற குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்கள் தான் இதுக்கு காரணம் அரசே. நீங்க விருந்துகள்லையும் களியாட்டங்கள்லையும் அழகிகளோட நாட்டியங்களை பாக்குறதுலயும் மயங்கி கிடந்து நிலைமை என்னங்கறத தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதை பத்தி புரிஞ்சுக்கவும் இல்லை. உங்க அப்பாவுக்கு இந்த கவலை ஒரு காரணம்னா, சுதந்திரம் வேணும்னு புரட்சி பண்ண நினைக்கிற குறுநில மன்னர்கள் இன்னொரு காரணம். யார் அவங்க? ஒருத்தரா ரெண்டு பேரா? 1000 பேரை உதாரணம் காட்டலாம். வயசான சிங்கம் உடம்பு சரியில்லாம படுத்துருச்சுன்னா உள்ள நெருங்க மட்டும் இல்ல, சின்ன சுண்டலிங்க கூட அந்த சிங்கத்து மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான் அங்க வங்க கலிங்க சிந்து சௌராஷ்டிர ஆந்திர கர்நாடக மன்னர்கள் எல்லாரும் ஏலாபுரத்தோட அரசன் பைரவநாதருடைய பாதுகாப்பு இருக்குன்ற தைரியத்துல சுதந்திர பறவையா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈடு இணை இல்லாத பராக்கிரமசாலி வலது இடது கரங்களால அம்புகளை விட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துல தனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு நிரூபிச்ச மாவீரன் அர்ஜுனனோட பேரன், பலவிதமான சேனைகளுக்கு தலைமை தாங்கி பல போர்களில் வெற்றி கண்ட பாண்டவ வம்சத்தில் பிறந்தவனான இந்த விஷ்ணுவர்தனன் இருக்கிறத மறந்துட்டாங்களா? இல்ல பைரவநாதன் இருக்கிற தைரியத்துல என்ன எதிர்க்கிறாங்களா? பைரவநாதன் அவன் பேரை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் தேளும் பாம்பும் உற மாதிரி ஒரு நினப்பு. நான் தூதுவனா போன அன்னைக்கு தூதுவன்னு கூட பார்க்காம எனக்கு எதிராக அவன் கத்திய உருவனா, அவன் உருவன கத்தியாலேயே அவனை வெட்டி சாச்சிட்டு வந்திருப்பேன். ஆனா தூதுவனா போனங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு உயிர்ப்பிச்ச கொடுத்துட்டு வந்துட்டேன். போனா போதுன்னு அவங்க உனக்கு உயிர்ப்பிச்ச கொடுத்தாங்களா, இல்ல நீ அவங்க கிட்ட பயந்து போய் தப்பிச்சு வந்துட்டியா? எதுவானா என்ன, கல்லால அடிச்சோம்னா பல்லு உடையத்தானே செய்யும். என்ன மாமா, அந்த பைரவநாதன் என்ன அவ்வளோ பலசாலியா? இவ்வளோ அவ்வளோன்னு சொல்ல முடியாது மருமகனே. பெரிய மீச வச்சிருப்பான், பெரிய பெரிய கண்கள், நிமிர்ந்த நெஞ்சு, ஆளை பார்த்தா யானை மாதிரி இருப்பான். வேலை வெட்டி இல்லாதவங்க அவனை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வைசிய குலத்துல பிறந்த பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. 714 கோத்திரங்கள் உடைய வைசிய சிரேஷ்ட குப்த வர்க்கத்துக்கு இவன் ஒருத்தன் தான் ஒரே நம்பிக்கை. சபா, அப்படிப்பட்டவனை எதிர்த்தாதான நாம யாருன்னு உலகத்துக்கு தெரியும், நம்ம பராக்கிரமம் புரியும். மாமா, வேற எதை பத்தியும் யோசிக்காம 4 சேனைகளையும் தயார் பண்ணுங்க. இதுவரைக்கும் விருந்து கேளிக்கைகள்ல பொழுத போக்கிட்டு இருந்த இந்த விஷ்ணுவர்தனன் தன்னோட பராக்கிரமம் எப்படிப்பட்டதுன்னு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டி பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனனோட கொள்ளு பேரங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். இனி முழங்கட்டும் போர் முரசு, எதிரிகளோட தலையை கொய்து வெற்றி நடை போல புறப்படுங்கள். ராஜமகேந்திரத்திலிருந்து துவங்கிய விஷ்ணுவர்தனின் படையெடுப்பு ஹிமாட்சிபுரம், தனசபுரம், நரசபுரம், சிவபுரம், ஆச்சண்டபுரம், ஆனந்தபுரம், பாலகுலம், குமுதபுரம், சிருங்கபுரம், சித்தவடம், புஜங்கபுரம், பூபாலம் போன்ற 18 பட்டினங்களை கைப்பற்றி வெற்றி பயணமாக அமைந்தது. விஷ்ணுவர்தனின் பராக்கிரமத்திற்கு வைசிய நாயகர்கள் தலை வணங்கினர். விஷ்ணுவர்தனன் பெனுகொண்டாவை நோக்கி புறப்பட்டான். ஆரிய வைசிய குல தலைவர்கள், பெனிகொண்டாவை சேர்த்து 18 பட்டினங்களையும் ஆளும் குறுநில மன்னர்கள், அந்த மன்னர்களின் நலனை காக்கும் குசும பூபதி அவர்களுக்கு கலிங்க ஆந்திர கர்நாடக மகாநகரங்களின் அரசாட்சியை கையாளுகின்ற சிம்ம விக்ரம பராக்கிரம புகழ் வாய்ந்த ஸ்ரீ 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 விஷ்ணுவர்தன மகாராஜாவின் விண்ணப்பம் என்னவென்றால், எங்கள் அரசாட்சியில் சுதந்திரத்திற்காக போராடிய குறுநில மன்னர்களை ஜெயித்து புனிதமான கோதாவரி நதிக்கரையில் வீற்றிருக்கும் நகரேஸ்வர சுவாமியை தரிசித்து சேவித்து எங்கள் குறுநில ராஜ்யங்களில் பெருமை வாய்ந்த பெனிகொண்டா நகரத்தை பார்க்க வேண்டுமென்று அமைச்சர் பெருமக்களோடு கலந்து முடிவு செய்து இரு தரப்பிற்கும் நல்ல நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள சக்கரவர்த்தி வரவிருக்கிறார். ஆகையால் மண்டல நாயகர்கள் அனைவரும் சக்கரவர்த்தியை நல்ல விதமாக கௌரவித்து அவருக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையே நட்பை வளர்த்து மேலும் அதை வலுவாக்குவீர்கள் என்ற ஆசையோடு ஆணையிடுவது அர்ஜுனனின் கொள்ளுப்பேரனான ஸ்ரீ 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 விஷ்ணுவர்தனன். அவன் ஆசைப்படுவதெல்லாம் சரிதான், ஆனால் ஆணையிடுவது தவறு. இது நம்மை அவமதிப்பதற்காகவா இல்லை சர்வாதிகாரத்தை பறைசாற்றிடவா? விருப்பாக்ஷா, ஆவேசப்படாத. ஆவேசப்படுறது அறிவாளிகளுக்கு அழகல்ல. அது ஆவேசம் இல்ல மாமா,
அவனோட கோபத்திலேயே ஒரு நியாயம் இருக்கு. நட்பை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவ எதுக்காக நம்ம மேல அதிகாரத்தை செலுத்தணும்? சாந்தமாயிரு பைரவா, சாந்தமாயிரு. சாந்தம் பீமனுக்கு நிகரான ஒரு பராக்கிரமசாலியான என்ன, இந்த சாந்தந்தான் நீர் தெளிச்ச நெருப்பா அடக்கி வச்சிருக்கு. இந்த சாந்தந்தான் அபிமன்யுக்கு நிகரான மகா பராக்கிரமசாலியான என்னோட மருமகனை கைய கட்டி அமைதியா அடங்கி நிக்க வச்சிருக்கு. இந்த சாந்தந்தான் மகா வீரர்களான கற்பனைக்கு எட்டாத செல்வ செழிப்புகளுக்கு அதிபதிகளான நம்ம வைசிய குலத்தவர்களை நடக்கிறது அநியாயம் அக்கிரம்னு தெரிஞ்சும் வாய்ப்பேச முடியாம கீழ்த்தரமானவங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு. நாம செஞ்ச பொருளுதவிய வச்சு படைபுலன்களை உருவாக்கி எதிரிகளை ஜெயிச்சு வெற்றி விஜய செய்யறான் இந்த விஷ்ணுவர்தன். இப்ப ஆணவம் பிடிச்சு அதிகாரத்தை நம்ம மேலேயே காட்ட நினைக்கிறோம். எதுக்கு மேலையும் நாம சாந்தமா இருந்தா நம்ம வைசிய குலத்தியவ அடியோட பேர் அறுத்துருவோம். நீ சொல்றதும் உண்மைதான் பைரவா, ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யோசிக்கணும், முன்னோர்கள் சொன்னதை நினைச்சு பார்க்கணும். விஷ்ணுவர்தன அர்ஜுனனோட கொள்ளு பேர. பாண்டவர்களோட தர்மத்தை பத்தி நான் இந்த சபையில சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க அதிகாரம் பண்றதுனால நாம அகங்காரப்படக்கூடாது, அப்படி செஞ்சா அது அதர்மம் ஆயிடும், பாண்டவ வம்சத்தையே அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். உலக புகழ் வாய்ந்த குருகுலத்துக்கு பாரத நாட்டுக்கு ஆரிய வைசியர்களால களங்கம் வந்துருச்சுங்கிற கெட்ட பேர் வந்துடும். அதனால குசும பூபதி சொன்ன மாதிரி பொறுமையா இருந்து சக்கரவர்த்திய சரியான முறையில கௌரவிக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை. மன்னிக்கணும் குருதேவா, நயத்தோடையோ இல்ல வினயத்தோடையோ இல்ல மனசு முழுக்க இருக்கிற பயத்தோடையும் உயிர் மேல இருக்கிற ஆசையாலையும் என்னால அந்த சர்வாதிகாரியோட கால்களை பிடிக்க முடியாது. நட்புக்காகவும் நேசத்துக்காகவும் நான் தலை வணங்குவேனே தவிர ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடக்குமுறைக்கும் இந்த பைரவநாத என்னைக்கும் தலை வணங்க மாட்டான். அப்படி செஞ்சு பரசுராமரால உருவாக்கப்பட்ட கோத்திரத்தோட பெருமைக்கு களங்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அதை விட என் வாளுக்கு வேலை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ரணத்துக்கும் மரணத்துக்கும் பயப்படுறவன் இல்லை இந்த பைரவநாதன்கிறத அந்த சர்வாதி சக்கரவர்த்திக்கு தெரிய வைப்பேன், புரிய வைப்பேன். சக்கரவர்த்தி விஷ்ணுவர்தனருக்கு ஜெய், விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு ஜெய், சக்கரவர்த்தி விஷ்ணுவர்தனருக்கு ஜெய், விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு ஜெய். சக்கரவர்த்தி, நீங்க வெற்றி யாத்திரை வந்ததுல களைச்சு போயிருப்பீங்க, எங்களோட குளிர்ந்த மண்டபத்துல கொஞ்சம் ஓய்வெடுங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெரிய மனுஷங்களான நீங்க சொன்னபடி உங்க வாக்க காப்பாத்திட்டீங்க. எங்க சக்கரவர்த்தி கூட நீங்க ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசைதான். விருபாக்ஷா ஆச்சாரியா, சக்கரவர்த்தி தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செய். அப்படியே ஆகட்டும், வாருங்கள் சக்கரவர்த்தியே. சக்கரவர்த்தி விஷ்ணுவர்தனருக்கு விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு.
பலே, பாட்டு பிரமாதம். நீயும் ரொம்ப அழகா இருக்க. அழக வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. பெண்ணே, உன்னோட இசை என்ன அப்படியே கட்டி போட்டுடுச்சு. நான் என்னையே மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். எத்தனையோ அழகிகளை பார்த்திருக்க, எத்தனையோ அழகு தேவதைகளோட விளையாடி இருக்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு அபூர்வமான சௌந்தரியவதிய என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. யார் நீ? யாருக்கு சொந்தமானவன்? ஓ, பயமா? இல்ல என்ன பார்த்ததுனால வந்த வெக்கமா? எதுவா வேணாலும் இருக்கட்டும். மன்னிக்கணும் பிரபு, அவ என்னோட சகோதரி, குசும பூபதியோட மகள் வாசவி தேவி. ஓ, வாசவி தேவி. இவளோட அழகுக்கு அது ஏத்த பேர் தான். மன்னிக்கணும், நாங்க குறுநில மன்னர்களா இருந்தாலும் எங்களுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு. சக்கரவர்த்தியா இருந்தாலும் அதை மதிக்கணும். உன் சகோதரியோட பாடல் என்னையே மயக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. அனுமதி இல்லாம இந்த மண்டபத்துக்குள்ள நான் வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சு, அனுமதியோட திரும்பி வருவேன். உன்னை சொந்தமாக்கி கூட்டிட்டு போவேன். பாத்தீங்களா பிரபு, இந்த கோமடர்களோட ஆர்ப்பாட்டத்தை? இல்ல, பார்க்கல. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல. அந்த தங்க பதுமையை இப்பவே எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு என் மனசு துடிக்குது. அவ குசும பூபதியோட மகள்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே? உங்க விருப்பப்படியே அவங்க கிட்ட சம்பந்தம் பேசுவோம். அப்புறம் அந்த வைசியர்களோட கஜானாவும் உங்களுக்கே சொந்தமாயிடும். எனக்கு வேண்டியது பணம் எல்லாம் இல்ல, அந்த வாசவி தேவி தான். கண்டிப்பா கிடைப்பா, அவ உனக்குத்தான் கிடைப்பா. கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். மங்களம் உண்டாகட்டும் குசும பூபதி, மங்களம் உண்டாகட்டும். ரொம்ப மகிழ்ச்சி, உட்காருங்க. நல்லது. ஏதோ நல்ல செய்தியோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க சக்கரவர்த்திக்கு எங்க மேல என்ன கருணன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்றேன், இது ரொம்ப நல்ல விஷயம். நண்பரா இருக்கிற உங்க கூட அவரு சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க பெரியவங்க, தயவு செஞ்சு கோச்சுக்காம கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் பலன் தந்துருச்சு, அதாவது பழன் அழுவி பால்ல விழுந்துருச்சு. சக்கரவர்த்திக்கே மாமனார் ஆக போற அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சு. சக்கரவர்த்திக்கு எங்க வாசவாம்பிகைய முதல் தடவை பார்த்த உடனே புடிச்சு போச்சு. அவர் ஆசைப்பட்டாரு, நீங்களும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம்தான். ஆனா எங்க வாசவி சக்கரவர்த்திக்கு நிகராக சக்கரவர்த்தினி ஆக போறா. பாலாக்ஷன் அவர்களே, என்ன மன்னிக்கணும். எதுக்கு மன்னிக்கணும்? வாசவி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு மகாராணி ஆகலனாலும் எங்க வைசிய குலத்தை ஆள்ற பெண் அரசி அவ. 714 கோத்திரிகர்களையும் எங்க குல மூத்தவங்களையும் கேட்காம தன்னிச்சையே என்னால முடிவெடுக்க முடியாது. 714 கோத்திரிகர்கள் மட்டுமல்ல, 1028 கோத்திரிகர்களை வேணாலும் கேட்டுக்கங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபணியும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், தானா வந்த சீதேவிய வேணான்னு தள்ளி வச்சிடாதீங்க, அப்புறம் வீணா வாழ்க்கையில வருத்தப்பட வேண்டியிருக்கும். சிக்கலான நிலைமை இது. இத நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமா நினைக்கிறதா இல்ல துரதிர்ஷ்டமா நினைக்கிறதா ஒண்ணுமே புரியல. அக்கா நிச்சயமா இந்த திருமணத்தை அதிர்ஷ்டமா நினைக்க மாட்டா. சக்கரவர்த்தி ரொம்ப திறமசாலி, நமக்கெல்லாம் வியாபார தந்திரங்களை பத்தி தான் தெரியுமே தவிர யுத்த நுணுக்கங்கள் தெரியாது. குருதேவர் இன்னொரு தடவை யோசிக்கிறது நல்லது. அனுபவசாலிகளோட வார்த்தையை கேட்டு சக்கரவர்த்திக்கு வாசவி தேவியை திருமணம் செஞ்சு வைக்கிறதா நம்ம வைசிய குலத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். உண்மைதான் குருதே,
தனதபுரத்து நாயகன் லிங்கையா சொல்றதும் உண்மைதான். நாம பல நாடுகள் சுத்தி வந்து பிரபுக்களோட அன்பையெல்லாம் சம்பாதிச்சு வியாபாரம் செய்யறதுல தான் திறமைசாலிகள். கணக்குல அடங்காத பெரிய படைகளை எதிர்கொள்ற சாமர்த்தியம் நம்ம கிட்ட கிடையாது. ஆமாம் குருதேவா, ஜனார்த்தனன் சொன்னது ரொம்பவும் சரி. வாசவாம்பிகை சொன்னதெல்லாம் நாம கணக்குல எடுத்துக்காம சக்கரவர்த்தியோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறது தான் நம்ம கடமை. ஆமா, பிரம்மானந்த சிரேஷ்டி சொல்றது நிஜம், ஆலோசிக்க வேண்டிய விஷயம். விஷ்ணுவர்தன மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவரோட தாக்குதலுக்கு 8 திசையும் திக்குமுக்காடி போச்சு. எத்தனையோ குறுநில மன்னர்கள் அடிமைகளாகி போயிட்டாங்க. நாம எல்லாரும் செல்வந்தர்களே தவிர நமக்கெல்லாம் போர் தந்திரம்னா என்னன்னே தெரியாது. வணிகத்துல நாம திறமையா நடந்துக்குவோமே தவிர அந்த மகா சக்கரவர்த்தியை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது. தேவையில்லாம போருக்கு போனா வீணா உயிர் பலி ஆகுறது மிச்சம். நாம வைசியர்கள், அவங்க க்ஷத்திரியர்கள். இதனால் வரைக்கும் அவங்க படைகளை திரட்டுறதுக்காக நாம எவ்வளவோ பண உதவி செஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட நட்ப அவங்க உறவா மாத்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அதை தடுக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவேன். இன்னொரு தடவை யோசிச்சு அவங்களோட உறவு வளர்க்கறதா நல்லதுங்கிறது என் அபிப்பிராயம். ராஜா சுயம் விஷ்ணுஹு என்பார்கள். ராஜாவோட வார்த்தையை மறுக்கிறது அந்த நாராயணன் வார்த்தையை மறுக்கிற மாதிரி. வாசவி சின்ன பொண்ணு, எதுவும் அறியாத வயசு. அம்மா அப்பாவான நீங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். வாசவி இதுக்கு ஒத்துக்கிட்டான்னா நமக்கு வந்த ஆபத்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாம என்னைக்கு ஒரு நாள் போக போற இந்த உயிருக்கு ஆசைப்பட்டு கோமடர்கள் எல்லாரும் பயந்தாங்கொள்ளிகள்ங்கிற களங்கத்தை காலாகாலத்துக்கு அழியாத அவப்பெயர நம்ம வைசிய குலத்துக்கு வாங்கி தந்துறாது. அந்த சக்கரவர்த்தி இடற ஆணைக்கெல்லாம் மறுக்காம தலையாட்டி நம்ம குலத்து மன்னர்களை அவங்க காலடியில மண்டியிட செஞ்சிடாதீங்க. அவங்க போடுற உப்பத்தில் காலம் முழுக்க அவங்க காலடியில கிடக்கிறது ஈரமும் மானமும் உள்ள வீரர்களுக்கு அழகில்ல. அவங்க க்ஷத்திரிய குலத்து வீரர்களா இருக்கலாம், ஆனா நாம வைசிய குலத்து நாயகர்கள். அது உங்க எல்லார் மனசுலயும் ஞாபகத்துல இருக்கட்டும். ஐயா ஆரிய வைசியர்களே, பைரவநாதன் அவர்கள் நிலைமைய புரிஞ்சுக்காம வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இது 714 கோத்திரிகர்களோட வைசிய வம்சத்தினருக்கு ஆபத்தை உண்டாக்குமே தவிர நிச்சயமா உபயோகமா இருக்காது. பூமியை ஆட்சி செய்யற அரசனுக்கு 4 ஜாதி பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிற அதிகாரம் இருக்கு. நமக்கு நாமே புலியோட வாயில கொண்டு போய் தலைய விட வேண்டாம். வைரவனான கூட இருக்கிறவங்க இங்கே இருக்கட்டும், விருப்பப்படுறவங்க ஏன் கூட வரலாம். என்ன செய்யறது குருதேவா? சாமதான வேத தண்ட உபாயங்கள்னு சொல்லுவாங்க. சண்டையா இருந்தாலும் சமாதானமா இருந்தாலும் முதல்ல தூதுவன் அனுப்புறது தான் மனு தர்மம். அதையே செய்வோம். தூது அனுப்பணுமா? அப்படின்னா யார் அனுப்பலாம்? அதுக்கு சரியானவர் நம்ம குருதேவர் தான். 4 எருது, நாலு எருதும் ஒன்னா இருந்தா சிங்கத்தால கூட அதை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் அதுங்களை தனித்தனியா பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த எருதுகளை நாம ரொம்ப சுலபமா வேட்டையாடலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த சமுத்திரமே வறண்டு போனாலும் சூரிய சந்திரன் மறைஞ்சாலும் சரி திசை மாறினாலும் சரி, வாசவி வாசவி எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். எனக்கு மட்டும்தான். அப்படின்னா நாம உடனடியா பெண் கொண்டாவை விட்டு போயாகணும். நம்ம இடத்துல இருந்தாதான் நமக்கு பலம். விரோதிங்க வீட்டுல நாம தங்குனா சிங்கத்தோட வாய்க்குள்ள நம்ம தலைய நாமே கொண்டு போய் வச்சா மாதிரி ஆயிடும் மருமகனே. சார்துலா, ஆணையிடுங்கள். படைகள், பரிவாரங்கள், அமைச்சர் பெருமக்கள், ரதகஜ துரக பதாதிகளோடு நம்ம சக்கரவர்த்தி தலைநகரத்துக்கு புறப்படுறார் என்ற செய்திய கோட்டையில இருக்கிற தலைவனுக்கு சொல்லிட்டு வா. புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. தங்கள் ஆணைப்படியே நடக்கும். இப்படி சொல்லாம கொள்ளாம ஒரேடியா எல்லாரும் பெனிகுண்டாவை விட்டு வெளியேறி இருக்கிறத நினைச்சா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு குருதேவா.
இதெல்லாம் அந்த பாலாக்ஷனோட சதி திட்டமா தான் இருக்கும். யார் திட்டம் தீட்டினாலும் அபாயம் வரப்போறது என்னவோ நமக்கு தானே. நாம ஒரு தடவை வாசவாம்பிகை கிட்ட பேசுறது நல்லது. மக்களோட நலனுக்காக அந்த தாய் எதையும் செய்வா. அப்படின்னா சக்கரவர்த்திய கல்யாணம் பண்ணிக்க அக்கா சம்மதிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாசவி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலன்னாலும் கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் சிவனோட சித்தம். அம்மா வாசவி, சாட்சாத் அந்த பரமேஸ்வரியோட அருளால நீ பிறந்த. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் வைசிய குலமே தழைச்சது. வைசிய குலத்துக்காக நீ எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்க. வைசிய குலத்துக்கே நீ பெண் தெய்வமா விளங்குற. நான் உனக்கு தாயா இருந்தாலும் உனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதியோ பக்குவமோ பத்தாது. அழகு ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வரமோ அதே அளவுக்கு அந்த அழகே அவளுக்கு சாபமாவும் ஆயிடும். மகா சக்கரவர்த்தி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். உன்னோட முடிவுல தான் வைசிய குலத்தோட வளர்ச்சி எதிர்காலம் எல்லாமே அடங்கியிருக்கு. உன் முடிவு என்னம்மா? என் வார்த்தை தண்ணியில எழுதின கோலம் கிடையாதுமா. நான் கன்னிகை, என்னைக்கும் கன்னியாவே இருப்பேன். என்னோட அழகு இந்த வைசிய குலத்துக்கு சாபமானா? நான் சதியாவேன், வேதவதியாவேன். அம்மா, இது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லம்மா. கிருத்த யுகத்துல சதியாவும் திரேதா யுகத்துல வேதவதியாவும் இப்படித்தான் நான் அக்னி பிரவேசம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கலியுகத்திலயும் நான் அக்னி பிரவேசம் செஞ்சு கன்னியாவே நிலைச்சிருப்பேன். கண்ணீரால நடக்க போறத நிறுத்த முடியாது குசுமபூபதி.
இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல குருதேவா. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும். செய்யணும்னு தானே நானும் சொல்றேன். அவங்க தான் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் நம்ம கையில எதுவும் இல்ல மகாராஜா. எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட ஆணைப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இனியும் அப்படித்தான் நடக்கும். இந்த வேதாந்தம் எல்லாம் வேண்டாம். சுருக்கமா சுருக்கமா விஷயத்துக்கு வாங்க. வாசவாம்பிகைக்கு உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல. அவ விருப்பத்தை யார் கேட்டது? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டா. அவளோட சம்மதம் எனக்கு தேவையில்லைன்னு போய் சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த மும்மூர்த்திகளுக்கு கூட அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க. வாசவாம்பிகையை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா தெளிவா தெரிஞ்சுக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் ஒரு தூதுவன். ரெண்டு தரப்பு நன்மையை யோசிக்கிறது தான் என்னோட தர்மம் கடமையும் கூட. சொல்றது என்னோட கடமை, கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் உங்களோட உரிமை. முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு. கேளுங்க. என்னாச்சும்மா, ஏன் அழறீங்க? நடக்க கூடாதது நடந்துடுச்சும்மா. பச்சை புள்ளையான என் பொண்ணோட மஞ்ச குங்குமத்தை ஆத்துல கரைச்சிட்டு அந்த கடவுள் எங்க மருமகனை கூட்டிட்டு போயிட்டாருமா. இப்ப நாங்க என்னமா பண்றது? அந்த பரமேஸ்வரன் இப்படி அநியாயம் பண்ணிட்டாரேமா. பரமேஸ்வரன் எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டாருமா. இது அநியாயம் இல்லாம வேற என்ன? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 16 நாள் தான் ஆச்சு. கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள என் மருமகனை கூட்டிட்டு போறதுக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? உங்களோட மருமகன் இறந்து போலமா? கண்ணு முன்னாடி இப்படி பொணமா கிடக்குறாரு, சாகலன்னு சொன்னா எப்படிமா? அப்படியா தம்பி? என்ன அற்புதம்! கட்டுக்கதைகளை நம்பி எடுத்த முடிவை மாத்திக்கிறது எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு வேலை. இது கட்டுக்கதை இல்ல சக்கரவர்த்தி, நம்ப முடியாத நிஜங்கள். வேற என்ன? அந்த நாள்ல உங்க அப்பா விஜயார்க்க சக்கரவர்த்தி பசுக்கள் மேல வரி விதிச்சப்போ தங்க வராகனா மழை பொழிய வச்சா. கோமடர்களுக்கு குலதெய்வமான பசுக்களை அபாயத்திலிருந்து காப்பாத்தி நன்மை செஞ்சா. வேற என்ன? மழை இல்லாததுனால பஞ்சம் ஏற்பட்டப்போ மக்களோட நலனுக்காக மழைய பொழிய வச்சா. எத்தனையோ அப்பாவிகளை காப்பாத்தி இருக்கா. வேற என்ன? பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கா. வேற என்ன? முடவர்களை ஓட வச்சிருக்கா. வேற என்ன? வாய் பேச முடியாதவனை பெரிய பாடகனாக்கியிருக்கா. வேற என்ன செஞ்சிருக்கா? எவ்வளவோ, இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்கா. கணக்கில் அடங்காத வைசியர்கள் ஒரு பொண்ண தங்களோட குலதெய்வமா போற்றி அன்பு செலுத்தி வழிபடுறாங்கன்னா அவளோட பெருமையை நீங்களே புரிஞ்சுக்கங்க. வேற என்ன? இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல சக்கரவர்த்தி. அக்னிக்கு ஆசைப்படுற விட்டில் பூச்சி எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான். எல்லையை மீறி நீ பேசிக்கிட்டு இருக்க. அதிவீர சூர பராக்கிரமசாலியான எங்க சக்கரவர்த்தி பயந்தவர் கிடையாது. உங்க ஊர்ல இருக்கிற வைசிய மக்களை இவருடைய கோபத்துக்கு ஆளாகி எரிஞ்சு சாம்பலாகாம பாத்துக்கங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி எங்களை திசை திருப்ப பாக்காதீங்க. வாசவியை எங்க மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களோ, இல்ல நாங்க படையெடுத்து வந்தா அதை எதிர்த்து சண்டை போடுவீங்களோ, எதை செய்ய போறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா மத யானைய கூட மண்டியிட வைக்கிற மிகப்பெரிய வலிமை படைச்சவனும் அஞ்சா நெஞ்சனுமான பைரவநாதன் இருக்க. மலைகளையே பொடியாக்கக்கூடிய மகா பராக்கிரமசாலி பீமன குப்தன் இருக்கான். வாழ்க்கே தெரியாம கழுத்த வெட்டக்கூடிய வீரன், வாழ்வீச்சில் சிறந்தவன்,
தனதபுர பாலகனான தர்மன்ன சிரேஷ்டி இருக்கான். புஜங்க, சதானீக, அஸ்வத், சதுத்ருவ, உத்வாக, கௌதம, பரசுராம மதங்க கோத்ரீகர்கள் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்காங்க. வெறும் சத்திரியர்கள் மட்டும்தான் பராக்கிரமசாலிகள் இல்லன்னு, வைசியர்கள்லயும் பராக்கிரமசாலிகள் இருக்காங்கன்னு தெரியப்படுத்தவும் அதிவீர பராக்கிரமசாலிகளான பண்டர பீமர்கள் எத்தனையோ 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 பேர் இருக்காங்க. சும்மா வார்த்தையில ஜாலம் காட்டாத, முன்னாடி வந்து நிக்க சொல்லு பாப்போம். அப்ப தெரியும் இருக்க போறது யாரு, மேல போறது யாருன்னு. இதுதான் உங்களோட இறுதி முடிவா? அவங்க முடிவு எதுவா இருந்தாலும் என்னோட முடிவு இதுதான். மாசி மாசம் நான் குறிச்ச நாள் அன்னைக்கு நான் அக்னி பிரவேசம் செய்வேன். அம்மா அம்மாங்கிறதுனாலதான், என்னால யாரும் சாக கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மாங்கிறதுனாலதான் எந்த அம்மாவும் தன் குழந்தைய யுத்த பூமிக்கு பலி கொடுத்து கண்ணீர் விடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். என்னால யாரோட குங்குமமும் அழியறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் நிஜமாவே சதிதேவிய மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் சதியாவேன், வேறவதியாவேன். அதுதான் நடக்கணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுமா? மஞ்சள் குங்குமம், சந்தனம், தாம்பூலம் எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும். ஏன்னா என் செல்ல பொண்ணு அக்னி பிரவேசம் பண்ண போறா. ஆமா அண்ணா. கனகவல்லி. கனகா. என்ன அண்ணி? என்னம்மா? என்னாச்சு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இன்னும் கேள்விப்படலையா? வர மாசி மாசம் விதியை அன்னைக்கு நம்ம வாசவி அக்னி பிரவேசம் பண்ண போறா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. என்ன அண்ணி இது அநியாயம், உண்மையாவா சொல்றீங்க? ஆமா கனகா, என் அருமை பொண்ணு எந்த தாய்க்கும் எந்த பொண்ணு கொடுக்காத வரத்தை எனக்கு கொடுத்திருக்கா. வர மாசி மாசம் விதியை அன்னைக்கு அவ தீ குளிச்சு அந்த தீல அவ முழுசா எரிஞ்சுகிட்டு இருக்கும் போது இந்த பெத்த தாய் பாசத்தை மறந்து அதை பார்த்து வாழ்க்கை முழுக்க துக்கம் அனுபவிக்கணும்னு அவ எனக்கு வரத்தை கொடுத்திருக்க. அண்ணி எதுக்காக கண்ணீர் விடுற? உன் மருமக தீயில குதிக்கும் போது அத பார்த்து ஆனந்தப்படுறத விட்டுட்டு இப்படி அழுது கண்ணீர் வடிக்கலாமா? நல்லது இல்ல கனகா. அண்ணா, கனகாவுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. என்ன சொல்ற? சரியா போச்சு, நீங்களும் அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? அது சரி, என் பொண்ணு தீ குளிக்க போறத நினைச்சு எனக்கு மட்டும் ஏன் அழுகிய வரமாட்டேங்குது? பத்து மாசம் வயித்துல சுமந்து அருமை பெருமையா வளர்த்தேன் இல்லையா, அதான் கண்ணீர் கூட வர மறுக்குது போல இருக்கு. சரி அண்ணா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கணும். செய்வீங்கல்ல, என்ன இருந்தாலும் உங்க மருமகளாச்சே. சாரதா நீயும் வந்துடணும், அண்ணா மறக்காம வந்துடணும், கனகவல்லி நீயும் தவறாம வந்துடணும். எதுக்குன்னா என் செல்ல பொண்ணு அக்னி பிரவேசம் செய்ய போறா கனகா. நீங்க எல்லாரும் வருவீங்க எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாரதா தவறாம வந்துரு. என்ன அண்ணா? கனகா எல்லாரும் மறக்காம வந்துடணும், சாரதா நீயும் கண்டிப்பா வந்துடணும். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு. என் செல்ல பொண்ணு அக்னி பிரவேசம் செய்ய போறா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மறக்காம வந்துருங்க, நான் இன்னும் நிறைய பேரை கூப்பிடணும். எல்லாரும் வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க, நான் போய் எல்லாரையும் கூப்பிடணும்.
என்னங்க என்னங்க உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வர மாசி மாசம் விதிய என்னைக்கு நம்ம செல்ல பொண்ணு அக்னி பிரவேசம் செய்ய போறா. இப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா வாசவி, எதுக்காக இப்ப அழறீங்க? என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க? அழறத தவிர வேற என்ன என்னம்மா செய்ய சொல்ற? ஓ வயசு பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. நீ மட்டும் எந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிக்காம சன்னியாசினி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா என்னால அழறத தவிர வேற என்னம்மா செய்ய முடியும்? யார் யாருக்காகவும் என்னென்னவோ செஞ்ச, ஆனா இந்த தாய்க்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்றியே. நான் என்ன அவ்வளவு துரதிருஷ்டசாலி அம்மா? ஜாத்தஸ்ய ஹி த்ருவம் மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத பரிஹாரியேதே நத்வம் சூஜித்து மர்ஹட்டி. அஜ்ஞானிகள் தான் மரணம் வரும்னு நினைச்சு பயப்படுவாங்க, ஞானிகள் மறுபிறவியே இருக்க கூடாதுன்னு வேண்டிப்பாங்க. நான் அக்னி பிரவேசம் செய்யற நாள் அன்னைக்கு நீங்க தான் என் நெத்தியில திலகம் வைக்கணுமா? உங்க அம்மாவுக்கு நீ எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்க. பராசக்தி அருளால நீ பிறந்தேன்னு சந்தோஷப்பட்ட, ஆனா இப்படி உன்னை நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிப்பேன்னு கனவுல கூட நான் நினைக்கலம்மா. அம்மா, இன்னைக்கு நான் சொல்றத கேட்டு வருத்தப்பட்ட அழற நீங்க அக்னி பிரவேச சுப முகூர்த்த நாள்ல அம்மா முகூர்த்தம் தாண்டி போயிட போகுதுன்னு அவசரப்படுத்துவீங்க. நீங்களே என்னோட நெத்தியில வேக வேகமா திலகம் வச்சு விடுவீங்க. அம்மா, உன்னோட அக்னி பிரவேசம் என்னைக்குன்னு சொன்ன? வர மாசி மாசம் விதியை அன்னைக்கு. Oh,
தான் நடக்க போறது எல்லாமே தெரியும் இல்லப்பா. ஆனா என் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. அம்மா, என்ன பெத்த தாயே, நீயே அக்னி பிரவேசம் செய்யும் போது நான் உயிரோட இருக்கிறதுல என்னமா பிரயோஜனம்? அப்பா, ருணாலு பந்து ரூபேனா பசு பத்னி சுத்தாலயான்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் தனித்தனியா தான் வருவாங்களே தவிர ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பொறுக்கவும் மாட்டாங்க, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாகவும் மாட்டாங்க. அம்மா, அம்மாங்கிறதுனாலதான் ஞான திருஷ்டிய தார பாருங்கப்பா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் பராசக்தி நம. ஓம் ஹ்ரீம் க்ளீம் பராசக்தி நம. தந்தையே, அம்மா, பார்வதி, பாவனி, பரமேஸ்வரி, கார்த்தியாயினி, கேட்டதை கொடுக்கும் தாயே, எனக்கு எனக்கு அருள் புரிந்து கருணை காட்ட வந்திருக்கிறாயா தாயே? என்னை என்னை நீ தந்தையே என்று அழைத்தாயே தாயே. அப்படி அழைக்கப்பட வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை அல்லவா? உலக நாயகியே, ஜெகன் மாதா, உனக்கு உனக்கு நான் தந்தையாகும் பாக்கியம். ஆஹா, இந்த ஈரேழு லோகங்களிலும் என்னை போன்ற பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? தன்ய நானே தாயே, தன்ய நானே. ஆனால் ஒரு விஷயம். என்னவென்று சொல் தாயே. வருகின்ற காலத்தில் நீ துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி பூலோகத்தில் குசும பூபதியாக பிறப்பெடுப்பாய். நான் கன்னிகா பரமேஸ்வரியாக அவதாரம் எடுப்பேன். அந்த பிறவியில் சிவனின் சித்தத்தையும் சிவனின் சாசனத்தையும் அனுசரித்து நான் எதை செய்தாலும் நீ மறுக்கவே கூடாது. அப்படியே ஆகட்டும் தாயே. நீ எனக்கு மகளாக பிறப்பதே கிடைத்தற்கரிய பெரும் பாக்கியம், மகா பாக்கியம். தன்யனானே தாயே, தன்யனானே. அஸ்து ததாஸ்து. அன்னைக்கு நான் சொன்னது என்னவோ வாஸ்தவம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு தந்தையா உன்னை பிரிஞ்சு உயிர் வாழ முடியாதுமா? அப்படி வாழ்றது ஒரு வாழ்வாகுமா? அன்னைக்கு சொன்ன சமாத முனிவன் வேற, இன்னைக்கு இருக்கிற குசும பூபதி வேற. அன்னைக்கு நான் வெறும் வரத்தை மட்டும்தான் வாங்கினேன். இன்னைக்கு ஒரு தந்தையா உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இருக்க, உன் மேல அதிகமா பாசத்தையும் வச்சுட்ட, அதை இப்ப ஒரே அடியா வெட்டிக்கிட்டு போற நேரம் வரும்போது விட்டுடுறதுதான் நல்லது இல்லையாப்பா? ஆமாப்பா, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன மகனா பெற்றாலும் தேவகியும் வசுதேவரும் பாசத்தை அடக்கி வச்சுக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணரை கோகுலத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க இல்லையா? வருண தேவனை சந்தோஷப்படுத்தி வரம் வாங்கி ஹரிச்சந்திரன் லோகிதாசனை பெற்றாலும் கூட விஸ்வாமித்ர முனிவருக்காக புத்திரன் மேல் இருக்கிற பாசத்தை விட்டு அவனை வித்துட்டாரு இல்லையா? தாரகாசுரனை கொல்றதுக்காக பிறந்த முருகனை வேற வழியே இல்லாம கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. தேவாதி தேவர்களுக்கு பாலூட்டி பாசத்தோட வளர்க்கிற ஜெகன்மாதா சிவனோட ஆணைக்கு கட்டுப்பட வேண்டி வந்தது. இப்படி எத்தனையோ உதாரண கதைகளை எடுத்து காட்ட முடியும், அத்தனையும் கண்ணீர் கதைகள். இது எல்லாமே கடமைக்கு முன்னாடி பாசம் பெருசில்லைங்கிற உண்மைய நமக்கு எடுத்து சொல்லுதுப்பா. அந்த கடமைய நீங்க செய்யுங்கப்பா. உங்களோட கண்ணீரை விட்டுடுங்க. அம்மாவா சொல்றேன், என்னோட பேச்ச கேளுங்க. நான் சொல்றத நீங்க கேட்டாலும் கேட்காம போனாலும் நடக்க போறது கண்டிப்பா நடந்தே தீரும். இது சிவனோட சித்தம், இது கண்டிப்பா நடந்தே தீரும். என்னோட இந்த விதி ஜென்ம ஜென்மங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்க. கிருத்த யுகத்துல சதிதேவியும் நான் தான், த்ரேதா யுகத்துல வேதவதியும் நான் தான், துவாபர யுகத்துல யோகமாயை நான் தான், இந்த கலியுகத்துல கன்னிகையும் நான் தான். இருக்கலாம் தாயே, ஆனா உன் அம்மாவும் நானும் உன்னை விட்டு இருக்க முடியாதுமா? அப்பா, நீங்களும் அம்மாவும் என் கூட தான் இருப்பீங்க, என் பின்னாடியே தான் வருவீங்க. அம்மா, ஆமாப்பா, தண்டோரா போட சொல்லுங்க.
யார் யாரெல்லாம் என்னோட வராங்களோ, எத்தனை கோத்ரீகர்கள் என் வழியை ஏத்துக்கிட்டு என்னோட அக்னி பிரவேசம் பண்றாங்களோ, அவங்களாம் நிரந்தரமா சிவசன்னதியை அடைவாங்க. அது உங்களுக்கே தெரியும். சர்வமும் பரமசிவன் சித்தம், அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நம்ம கையில எதுவும் இல்லை, இது உண்மை, இதுதான் சத்தியம். இது மூலமா நம்ம வைசிய குல மக்களுக்கு பிரபுக்கள் தெரியப்படுத்துற செய்தி என்னன்னா, நம்ம வீட்டு பொண்ணு, நம்மளோட குல தெய்வம் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவி வர்ற மாசி மாசம் விதியை அன்னைக்கு அக்னி பிரவேசம் செஞ்சு சிவபதத்தை போய் அடையணும்னு முடிவெடுத்திருக்காங்க. சஞ்சலம் ஏதும் இல்லாம, கோரிக்கைகளும் இல்லாம நம்ம வாசவி தாயோட அக்னி பிரவேசம் செஞ்சு சிவபதத்தை சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வைசிய குலகுரு பாஸ்கராச்சாரியார உடனே சந்திச்சு அவங்கவுங்க பெயரையும் கோத்திரத்தையும் எழுதி கொடுக்கும்படி அறிவிக்கப்படுகிறது. அருள் கிடைக்குமா? அருள் என்னோட சாம்பல் மட்டும் தான் கிடைக்கும். ஆமாமா, அக்னி பிரவேசம்னா சந்தனத்தை பூசிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. பேசாம அந்த சக்கரவர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காம அந்த வாசவிக்கு ஏன் இந்த யோசனை? அந்த யோசனை அவளுக்கு மட்டும் வரல, 102 கோத்திரிகர்களுக்கும் வந்திருக்கு. அதான் விந்தையா இருக்கு. விந்தையோ விசித்திரமோ, இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அவங்க கேக்கல. செத்தவங்க போக மிச்சம் இருக்கிற 610 கோத்திரியர்கள் நம்ம ஆளுங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? வாசவியோட அக்னி பிரவேசம் சக்கரவர்த்திக்கு தெரியுமோ தெரியாதோ? மாசி மாசம் விதியை அன்று அக்னி பிரவேசம். இது நிஜமா இல்ல, அந்த வைசியர்கள் என்ன எப்படியாவது ஏமாத்தணுங்கிறதுக்காக ஆடிக்கிட்டு இருக்கிற நாடகமா? இல்ல ஒருவேளை அக்னி பிரவேசம்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதுலா, ஆணையிடுங்கள். நீ உடனடியா பெனிகுண்டாவுக்கு போய் அங்க நடக்கிற விஷயத்தை உடனே எனக்கு சொல்லணும். தங்கள் ஆணைப்படியே நடக்கும். அக்கா, உன்னோட வர்றதுக்கு எனக்கும் அனுமதி கொடு. பேர குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா நீடோடி வாழணும். அக்கா, என்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். பெனிகொண்டாவோட அரசனாகி மக்களை வளமா ஆட்சி செஞ்சு நேரம் வரும்போது சிவசன்னிதிய நீ கண்டிப்பா வந்து சேருவ. இது சிவனோட சித்தம், இத மறுக்கிற சக்தி உனக்கும் எனக்கும் கிடையாது தம்பி. வாசவி, அம்மா வாசவி, என்னம்மா இன்னும் இங்க பேசிக்கிட்டு இருக்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாமா. இன்னைக்கு நான் சொல்றத கேட்டு வருத்தப்பட்ட அழற நீங்க, அக்னி பிரவேச சுப முகூர்த்த நாள்ல அம்மா முகூர்த்தம் தாண்டி போயிட போகுதுன்னு அவசரப்படுத்துவீங்க. நீங்களே என்னோட நெத்தியில வேக வேகமா திலகம் வச்சு விடுவீங்க. அம்மா நீ கூட? ஆமா விருபாட்சம். மாசி மாதம் விதியை பிரதோஷம் பூலோகத்தில் பார்வதியும் எனது பரம பக்தர்களான வைசியர்களும் எனது சந்நிதியை வந்தடையும் சுபநேரம். Yeah.
ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. முதல்ல பெனுகொண்டாவோட மகாராஜாவான குசும பூபதி அவர்களும் அவரோட தர்ம பத்தினி மகாராணி குசுமாம்பா, ஏலாபுர பாலகன் வைரவநாதன், கனகவல்லி, சந்திரலேகா, சுருங்காக்கிய சிரேஷ்டி, ராஜமுகி, ராஜசிரேஷ்டி, விமலாம்பா கபில சிரேஷ்டி, ஹலகாம்பா பார்த்திவ சிரேஷ்டி, கமலாட்சி சமத சிரேஷ்டி, தர்மாம்பா உத்தம சிரேஷ்டி, அனுமிதா ஆனந்த சிரேஷ்டி, நீலவேணி பாசுர சிரேஷ்டி, சமதர்ஷினி சோமத சிரேஷ்டி, அமிர்த பாஷினி கௌதம சிரேஷ்டி, கம்புகண்டி கௌரவ சிரேஷ்டி, குமுதவல்லி சுதர்சன சிரேஷ்டி, தனலக்ஷ்மி தனசிரேஷ்டி, சஞ்சலாட்சி பாவன சிரேஷ்டி, கமலா கௌரவ சிரேஷ்டி, குந்தவதனா கோவிந்த சிரேஷ்டி, ஆர்காம்பா மல்லாக்கிய சிரேஷ்டி, ஷியாமளா கிருஷ்ண சிரேஷ்டி, காளிதேவி காளகண்ட சிரேஷ்டி, கமலா கஜசத்வ சிரேஷ்டி, கீர்த்திகாந்தா உத்பலாட்ச சிரேஷ்டி, லோலாம்பா லோகஹவ்ய சிரேஷ்டி, தனுமத்யா த்ருதசத்வ சிரேஷ்டி, பாலமணி பலதேவ சிரேஷ்டி, ஹேமாங்கி மத்யத்வஜ சிரேஷ்டி, மணிமஞ்சரி ஆதித்ய சிரேஷ்டி, மோகனாங்கி சுந்தர சிரேஷ்டி, கலாவதி சந்திராக்கிய சிரேஷ்டி, பாவனி சந்திரபான சிரேஷ்டி, சந்திரகலா சந்திரமௌலி சிரேஷ்டி, சோமபிரபா சிம்மத்வஜ சிரேஷ்டி, பாலமணி ஜனார்த்தன சிரேஷ்டி. இந்த 102 கோத்திரர்களும் எந்த தயக்கமும் இல்லாம கைலாயத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஹரஹர மகாதேவ, ஹரஹர மகாதேவ, ஹரஹர மகாதேவ. ஜெய் கன்னிகாம்பா. பரமேஸ்வரரின் பாதங்களை தொடும் பக்தர்களே, புனித சரித்திரம் படைப்பவர்களே, இன்று ஆனந்தம் நிறைந்த நெஞ்சங்களுடன் என்னுடன் கைலாசபதியை அடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்ற கோரிக்கை கொண்ட தங்களின் 102 பெயர்களும் கோத்திரங்களும் இந்த பூமியில் சிகரங்கள், சமுத்திரங்கள், ஆறுகள், நதிகள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உள்ள வரையில் நிலையாக இருக்கும். புராண இதிகாசங்கள் யாவிலும் பொன்னெழுத்தால் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டு அழிவின்றி நிலைத்து நிற்கப் போகிறது. என்னுடைய இந்த அக்னி பிரவேசம் யுத்தத்திற்கு பயந்தோ அந்த சக்கரவர்த்திக்கு பயந்தோ நடக்கப் போவதில்லை. அஹிம்சா பரமோ தர்மஹா என்னும் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் என்னுடைய இந்த அக்னி பிரவேசம். தேவையில்லாத போரை தடுத்து அப்பாவிகளை, சிறு பிள்ளைகளை, பெண்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த அக்னி பிரவேசம் செய்கிறேன். சக்கரவர்த்தியின் அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த அக்னி பிரவேசம் செய்கிறேன். சுயநலவாதிகள் யார், சுயநலமற்ற பரமேஸ்வரனின் பக்தர்கள் யார் என்பதை உலகிற்கு உணர்த்தவே இந்த அக்னி பிரவேசம். தெய்வீக பசு சுரபி வயிற்றில் பிறந்த கோமடர்களின் கீர்த்தியை சகல லோகத்தினருக்கும் தெரியப்படுத்தத்தான் இந்த அக்னி பிரவேசம். இந்த இடத்திற்கு வந்திருக்கும் சகல வைசிய கோத்ரீகர்களுக்கும் எனது விண்ணப்பம் ஒன்றுதான், உயிர் போனாலும் தர்மத்தை விட்டு விடாதீர்கள். ஆஸ்திகள் அழிந்து போனாலும் அதர்மத்திற்கு இடம் தராதீர்கள். வட்டி வியாபாரம் செய்து ஏழைகளை கொடுமைப்படுத்தாதீர்கள். பொருள் ஈட்ட வேண்டும் என்று திருட்டு வியாபாரம் செய்து மக்களது பார்வையில் கேவலப்பட்டு விடாதீர்கள். ஊரு தத்தஸ்ய யத் வைசியா என்ற வேத வாக்கிற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். சம்பாதித்ததில் கொஞ்சமாவது ஏழைகளுக்கும் கோவில்களுக்கும் தானம் செய்யுங்கள். மாற்றான் மனைவியை தாயாக நினையுங்கள். ஒவ்வொரு கன்னிகையும் என் ரூபம்தான் என்று நினையுங்கள். த்ரிகுணாத் மகன்,
திரிகுணாதீதனான நகரேஸ்வர சுவாமியை எப்பொழுதும் வணங்குங்கள். விந்திய வாசனை தயவினால் பிள்ளை பேறு பெற்று என்றும் நீடோடி வாழுங்கள். நான் இந்த பெனிகொண்டா பட்டினத்தில் கன்னிகா பரமேஸ்வரியாக வீற்றிருந்து கோமடர்களின் குலதெய்வமாகி நினைத்தவர்களுக்கும் வணங்குபவர்களுக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன் என்று பரமேஸ்வரனின் பாதார விந்தங்களின் சாட்சியாக வாக்களிக்கிறேன். இது வேதம், இதுவே வேதம். தீட்சையோடு நீ பரமேஸ்வரனை மகிழ்வித்தாய். அபூர்வமான வரங்களை பெற்றாய். ஆனால் வரங்கள் பெற்ற அகங்காரத்தால் காரணமில்லாமல் சிவபக்தர்களான வைசிய முனிவர்களை சபித்து மறுபடியும் அவர்களால் நீயும் சாபத்திற்குள்ளாகி இவ்வாறு விஷ்ணுவர்தனாக பிறந்தாய். அந்நாளில் நான் சமாத முனிவருக்கு காட்சி அளித்த காலத்தில் சர்வேஸ்வரன் மனமகிழ்ந்து உனக்களித்த சம்மோகன வரத்தினால் உன்னால் என்னை காண முடிந்தது. ஜெகன் மாதா, லோகநாயகி என்ற உண்மையை நீ மறந்து என்னை மனைவியாக அடைய நீ ஆசை கொண்டாய். பிள்ளைகள் எப்படிப்பட்ட தவறு செய்தாலும் அதை மன்னிப்பது தாயின் குணம். யாதேவி சர்வபூதேஷு மாத்ர ரூபேண சம்ஸ்திதா என்கின்ற அன்புதான் உன்னை அன்று தொடங்கி இன்று வரையில் மன்னிக்கும்படி செய்தது. பக்தரின் வசமானவர் சங்கரன், அந்த சங்கரன் மீது உனக்கிருக்கும் அபாரமான பக்தி உன்னை காத்திருக்கிறது. தெய்வ பிரசாதங்களான தெய்வீக வரங்களை நன்மைக்கு உபயோகிக்க வேண்டுமே தவிர பேராசையோடு துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அந்நாளில் பத்மாசுரனிலிருந்து இன்று உனது சரித்திரம் வரையில் இவ்வுலக நாயகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பாடமாக அமையும். இனியாவது நற்புத்தியோடு நடந்து கொள். உன் கந்தர்வ லோகத்திற்கு திரும்பிச் சென்று நிரந்தரமான சிவசிந்தனையில் ஆழ்ந்துவிடு. தாயே, உன் கருணையே கருணை. தாயின் அன்பை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்று நீ நிரூபித்துவிட்டாய். பரமேஸ்வரன் எனக்கருளிய அற்புத வரங்களால் அகங்காரத்தோடு கண்மூடித்தனமாய் தாயின் மீதே ஆசைப்பட்ட இந்த காமுகனை மன்னித்த அருளி தாய் உள்ளத்தின் உயர்வை இந்த மூ உலகத்தோருக்கும் தெரிய வைத்து என்னை தன்னியனாக்கினாய். ஆஹ்,
சாரதா சண்டிகா வைஷ்ணவி காளிகா கிருஷ்ணா ஈசான கன்னியரி உருவம் எடுத்தாய திரிசக்தியே அஷ்டதுர்கையுன்னியே இந்த உலகாடும் நவசக்தி நீயல்லா ஆக்கி காத்து அழிக்கும் சூத்ரதாரி ஜெகன் மூல சக்தி மகா மகத்துவம் வர்ணிக்க நான் சிறு பாலன் பராசக்தி தாசானுதாசனே மை பக்தியோடு பணிம் சதா சர்வ காலம் எமை